முதல்ல பார்க்க போகிறது நம்ம தமிழ் சினிமாவில் நடக்கிற சுவாரஸ்யமான அப்டேட்ஸ், தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ் பற்றின நமக்கு தெரியாத விஷயங்கள், இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு இன் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஹேஷ்டேக் விக்ரம். 2018ல் விக்ரம் நடித்து ஸ்கெச் சாமி ஸ்கொயர்னு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது. 2019ல் கடாரம் கொண்டான் துருவ நட்சத்திரம்னு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. கடாரம் கொண்டான் படத்தோட செகண்ட் லுக் போஸ்டரை சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டீசர் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டேக் சூர்யா. 2018ல் ஆக்டர் சூர்யா நடிச்சு தானா சேர்ந்த கூட்டம் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. அதுக்கப்புறம் செல்வராகவனோட டைரக்ஷன்ல NGK, கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல ஒரு படம்னு ரெண்டு படங்கள்ல இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு படங்கள்ல NGK 2019 தமிழ் நியூ இயருக்கு ரிலீஸ் ஆகும்னு, கேவி ஆனந்த் படம் 2019 மிட்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா இறுதி சுற்று ஃபேம் சுதா கோங்கரா டைரக்ஷன்ல ஒரு படத்திலையும், ஹரி டைரக்ஷன்ல இன்னொரு படத்திலையும் நடிக்க கமிட் ஆயிருக்காரு சூர்யா. ஹேஷ்டேக் எஸ்டிஆர் செக்கச்சிவந்த வானம் படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறமா பேக் டு பேக் ஃபிலிம்ஸில் கமிட் ஆயிருக்காரு. சுந்தர் சி டைரக்ஷனில் வந்தா ராஜாவாதான் வருவன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததாக வெங்கட் பிரபு டைரக்ஷனில் மாநாடு படத்தில் நடிக்க கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்துக்காக எஸ்டிஆர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்கை எடுத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் அர்ஜுன் வில்லனாக நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர் அடிஷ்னலாக சீமான் டைரக்ட் பண்ண போகிற படத்தில் டாக்டராக நடிக்க போவதாகவும் சொல்லியிருக்காங்க. 2019லிருந்து எஸ்டிஆரோட படங்கள் பேக் டு பேக் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டேக் நயன்தாரா. நயன்தாரா விஸ்வாசம், SK-13 ஹீரோ ஓரியன்ட் ஃபிலிம்ஸில் நடித்தாலும், ஆயிரா கொலையுதிர் காலம்னு ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ்லையும் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. 2018ல் கோலமாவ் கோகிலா இமேகா நொடிகள்னு ரெண்டு சூப்பர் ஹிட் படங்களுக்கு அப்புறமா 2019ல் பேக் டு பேக் ஃபிலிம்ஸை கைவசம் வச்சிருக்காங்க. அஜித்தோட நடிச்சிருக்கிற விஸ்வாசம் படம் 2019 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறதாகவும், ஹாரர் த்ரில்லர் ஜானரில் உருவாயிருக்கிற ஆயிரா படத்தோட ஷூட்டிங்கை சமீபத்தில் முடிச்சிருக்கிறதா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் ஜனவரி மிட்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை ஈஸியாக மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்குற ஒரு மீடியம் தான் சோஷியல் மீடியா. அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க இன் ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் விஸ்வாசம். 2018ல் அஜித்தோட எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. 2019 பொங்கலுக்கு விஸ்வாசம் படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு ஒரு பக்கம் மாசான ட்ரெய்லராக இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. ரிலீஸ் ஆன ஃபியூ டேஸில் இந்த ட்ரெய்லர் யூடியூப்பில் பல ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. க்ரோர் ப்ளஸ் வியூஸ் க்ராஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் மில்லியன் ப்ளஸ் லைக்ஸையும் வாங்கி, நிறைய லைக்ஸ் வாங்கின சவுத் இண்டியன் மூவி ட்ரெய்லர்ஸ் லிஸ்ட்டில் 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் பொங்கல் அடிச்சு தூக்க ரெடி ஆயிட்டாங்க. ஹேஷ்டேக் கீர்த்தி சுரேஷ். 2018ல் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினாக கீர்த்தி சுரேஷ் இருந்திருக்காங்க. விஜயோட சர்க்கார், விக்ரமோட சாமி ஸ்கொயர், சூர்யாவோட தானா சேர்ந்த கூட்டம், சிவகார்த்திகேயனோட சீமராஜா, இது எல்லாத்தையும் தாண்டி நடிகர் திலகம்னு அவங்களோட கரியரோட மைல் ஸ்டோன் ஃபிலிம். பட் 2019ல் கீர்த்தி சுரேஷ் என்ன மாதிரியான படங்களில் நடிக்க போகிறாங்கன்னு இது வரைக்கும் எந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. கூடிய சீக்கிரம் கீர்த்தி சுரேஷோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றின அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டேக் மிஷ்கின். டைரக்டர் மிஷ்கின் துப்பரிவாலன் படத்துக்கு அப்புறமா சைகோ படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின், நித்யா மேனன், அதித்தி ராவ் ஹைதரி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பிளே பண்றாங்க. இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. PC ஸ்ரீராம் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு. இந்த படத்துக்கு அப்புறமா மிஷ்கின் துப்பரிவாலன் 2 படத்தை டைரக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்திலையும் விஷால் தான் மெயின் லீடா நடிப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டேக் வரலட்சுமி சரத்குமார். 2018ல் வரலட்சுமி நடிச்சு சர்க்கார், மாரி 2, சண்டைக்கோழி 2, மிஸ்டர் சந்திரமௌலி, எச்சரிக்கைன்னு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த படங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாராலையுமே பாராட்டப்பட்டது. 2018 மாதிரியே 2019லயும் வரலட்சுமி நடிச்சு வெல்வெட் நகரம், கண்ணீராசி, நீயா 2 நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. சமீபத்தில் வரலட்சுமி சரத்குமாருக்கு கூடிய சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுதுன்னு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகியிருந்தது. இந்த ரூமர்ஸ் எல்லாத்தையும் மறுக்க விதமா வரலட்சுமி சரத்குமார் அவங்களோட ட்விட்டர் பேஜில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஹேஷ்டேக் சேரன். டைரக்டர் சேரன் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா திருமணம் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ட்ராமா ஜானரில் உருவாயிருக்கிற இந்த படத்தில் உமாபதி, சேரன், சுகன்யா, தம்பிராமையா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்தோட டீசரை விஜய் சேதுபதி ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டரை நியூ இயர் ட்ரீட்டை தனுஷ் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க.
நம்மளோட ஃபேவரட்டான தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ் தமிழில் மட்டும் நடிக்கிறது இல்லையே, மற்ற லாங்குவேஜஸ்லையும் நடிக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது. அதே மாதிரி மற்ற லாங்குவேஜில் நடிக்கிற ஸ்டார்ஸ்க்கும் இங்கே நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ மற்ற லாங்குவேஜில் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இன் ஹேஷ்டேக் அக்கம் பக்கம். அக்கம் பக்கம்ல நம்ம முதல்ல பார்க்க போறது ஹேஷ்டாக் மகேஷ் பாபு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ், வைஜந்தி மூவிஸ் அண்ட் பிவிபி சினிமாஸ் மூணு ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண வம்சி டைரக்ஷன்ல மகேஷ் பாபு நடிச்சிட்டு இருக்கிற படம் மகரிஷி. April 5th, 2019 ரிலீஸ் ஆக போற இந்த படத்துல அல்லரி நரேஷ், பூஜா ஹெக்டே, ஜகபதி பாபு, பிரகாஷ் ராஜ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பிளே பண்றாங்க. இப்போ நியூ இயர் ட்ரீட்டா இந்த படத்தோட செகண்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹேஷ்டாக் மஜிலி. நாக சைத்தன்யா சமந்தா காம்பினேஷன்ல ஃபோர்த் ப்ராஜெக்டா உருவாயிட்டு இருக்கிற படம் தான் மஜிலி. நாக சைத்தன்யாவோட 17th பிலிமா உருவாயிட்டு இருக்கிற இந்த படத்தை சிவா நிர்வான் டைரக்ட் பண்றாரு. April 2019 ரிலீஸ் ஆக போற இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்க இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹேஷ்டாக் நிவேதா பெத்துராஜ். நிவேதா பெத்துராஜ் தமிழ்ல பார்ட்டி, ஜகஜால கில்லாடி, பொன் மாணிக்கவேல்னு அடுத்தடுத்து படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப தெலுங்குல மென்டல் மதிலோ படத்துக்கு அப்புறமா புரோச்ச வருவேரா படத்துல இப்ப நடிக்க கமிட் ஆயிருக்காங்க. இந்த படத்துல ஸ்ரீ விஷ்ணு மெயின் லீட்ல நடிக்கிறாரு. நிவேதா தாமஸும் இன்னொரு ஹீரோயினா இந்த படத்துல நடிக்க போறாங்க. ஹேஷ்டாக் கட்ரினா கைஃப். ஜீரோ படத்துக்கு அப்புறமா கட்ரினா கைஃப் சல்மான் கானோட பாரத் படத்திலையும், ரெமோ டிசோசா டைரக்ஷன்ல வருண் தவான் நடிக்கிற அன்டைட்டில்டு டான்ஸ் பிலிம்லையும் நடிக்க கமிட் ஆயிருந்தாங்க. இந்த ரெண்டு படங்களோட ஷூட்டிங்கும் 2019 ஜனவரியிலேயே சைமல்டேனியஸா நடக்க போறதாகவும், கட்ரினா கைஃப் இப்போ ரெமோ டிசோசாவோட டான்ஸ் பிலிம்ல இருந்து விலகி இருக்காங்க.